காளான் வளர்ப்பு ஏன் ஆரம்பிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்படி ஒரு விவசாய புரட்சி ஒரு பசுமை புரட்சி உண்டாச்சோ அதே போல் இன்றைக்கி வந்து இந்த காளான் வளர்ப்பும் அவசியமாகுது. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மஷ்ரூமில் என்னென்ன விஷயங்கள் அடங்கியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புரதம், ப்ரோட்டீன்ஸ், ஃபைபர்ஸ், கார்போஹைட்ரேட்ஸ், முக்கியமாக சொல்லப்போனால் விட்டமின் டி இருக்குது. இதில் சன்லைட்டுக்கு அடுத்து விட்டமின் டி இருக்கக்கூடிய ஒரே சோர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மஷ்ரூம் தான். மக்னீஷியம், செலினியம்னு சொல்லிட்டு நம்ம வந்து கணக்கிலே அடங்காத விட்டமின்ஸ் இதில் இருக்குது. இப்போது இடையில் கூட நமக்கு வந்து ஒரு கோவிட் பீரியடு ஒன்று வந்தது, அந்த சமயத்தில் வந்து மஷ்ரூம் வந்து ஃபுட்டாக எடுத்துன்னு சொல்லிட்டு டாக்டர்ஸ் எல்லாம் அட்வைஸ் பண்ணாங்க. என்ன காரணம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த மஷ்ரூம் சாப்பிட்டிங்கன்னா நோய் எதிர்ப்பு சக்தியை தரக்கூடிய விஷயமாக இது அமையுது. அது இல்லாமல் இந்த மஷ்ரூம் வந்து சின்ன குழந்தைங்களிலிருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிட்லாம். இப்போ பார்த்திங்கன்னா ஹார்ட் பேஷண்ட்டாக இருக்கட்டும், இல்லை கிட்னி பேஷண்ட்டாக இருக்கட்டும், இல்லை வந்து சுகர் பேஷண்ட், யாராக வேணும்னாலும் இந்த மஷ்ரூம் வந்து ஃபுட்டாக எடுத்துக்கலாம். இன்றைக்கி தவிர்க்க முடியாத உணவாக இந்த காளான் இருக்குது. நீங்கள் ஒரு சின்ன ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறீங்க, மஷ்ரூம் இல்லாத ஒரு ரெசிபி இருக்கா நீங்கள் பார்க்கலாம். ஒரு மேரேஜ்னா இருக்கட்டும், ஒரு ரிசப்ஷனாக இருக்கட்டும், எதுனா இருக்கட்டும், எங்கே போனாலும் வந்து மஷ்ரூம் பிரியாணியோ இல்லை கிரேவியோ இல்லை 65 இது இல்லாமல் தவிர்க்க முடியாத விஷயமாகிடுது. அது இல்லாமல் மஷ்ரூம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு என்வி இல்லை, இது வந்து நான் வெஜிடேரியன் இல்லை, அதுக்கு ஆல்டர்னேட்னு பார்த்திங்கன்னா மஷ்ரூம் தான். மஷ்ரூமில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா விஷயமே உள்ளடங்கியிருக்கு. என்வியில் என்ன இருக்கோ அதோட பெஸ்ட்டான விஷயம்லாம் இதில் இருக்குது. இது வந்து நம்ம வெஜிடேரியன் சொல்ல முடியாது, நான் வெஜிடேரியன் சொல்ல முடியாது. இது மூணாவது ஒரு வகையான உணவு, இதை வந்து சைவம்தான் சொல்கிறாங்க. அதனால் வந்து எல்லாமே எடுத்துக்க வேண்டிய அவசியமாகிடுது. அதனால் வந்து டிமாண்ட் அதிகமாகிடுச்சு. 10 வருஷத்துக்கு முன்னாடி காளான் வந்து யாரும் வந்து அதிக அளவில் வந்து நுகர்வாக எடுத்துக்கல, சாப்பிட்ல. ஆனால் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா வீக்லி ஒன்ஸாவது எல்லார் வீட்லேயுமே மஷ்ரூம் வந்து சமைக்கிறாங்க, டிமாண்ட் அதிகமாகிடுச்சு. இன்றைக்கி தமிழ்நாடு எடுத்துக்கிட்டிங்கன்னா மஷ்ரூம் வந்து எங்கேருந்து வருது அப்படின்னு பார்த்திங்கன்னா வெளியிருந்து தான் வருது. பெரும்பாலும் மகாராஷ்டிரா, பூனா அந்த மாதிரி அந்த இடத்துல தான் காளானாக வந்துட்டுருக்கு. நம்ம ஊரில், நம்ம தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா உற்பத்தி அளவு ரொம்ப குறைவாக இருக்குது. அதனால் வந்து ஃப்யூச்சரில் இதை வந்து ஒரு முதன்மையாக இப்போவே இந்த தொழில் எடுத்து ஆரம்பிச்சிங்கன்னா தவிர்க்க முடியாத தொழிலாக மாறப்போகக்கூடிய சூழ்நிலை வந்துகிட்டே இருக்குது. அதனால் வந்து நீங்கள் கண்டிப்பாக ஆரம்பிச்சிங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணலாம். அது இல்லாமல் இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் நிறைய டெக்னாலஜி வந்துச்சு, நிறைய சப்போர்ட்ஸ் கிடைக்குது. அதனால் நீங்கள் வந்து இந்த தொழிலாக எடுத்து பண்ணலாம். காளான் வளர்ப்பில் நம்ம இரண்டு வகையாக வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். ஒன்று வந்து இப்போ பார்த்திங்கன்னா சிட்டிலே இருக்காங்க, அவங்களுக்கு இட வசதி இருக்காது, வீட்டில் இடம் இருக்கும், அவங்க கல்டிவேஷன் பண்ணணும்னு நினைப்பாங்க, அவங்களுக்கு எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் ஆகும் ஒன்று. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா கமர்ஷியலாக ஒரு இட வசதி 1000 ஸ்கொயர் ஃபீட் இருக்குன்னா அதில் கமர்ஷியலாக பண்ணும்போது எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் ஆகும். நான் ரெண்டு விதமாக பிரித்து சொல்ல போகிறேன் உங்களுக்கு. ஒன்று வந்து வீட்டிலே பண்ணுறதா எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் ஆகும். வீட்டில் பண்ணும்போது பெரும்பாலும் நீங்கள் ஒரு ரூமே செலெக்ஷன் பண்ணிக்கலாம். இதில் வந்து பெருசாக என்ன சொல்கிறதுன்னா பர்மனெண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டே குறைஞ்சிது உங்களுக்கு, ஷெட்டு கன்ஸ்ட்ரக்ஷனே இல்லாமல் போயிடுது. இருக்கிற ரூமே நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா யூட்டிலைஸ் பண்ணிக்க போகிறீங்க. நீங்கள் என்ன பர்ச்சேஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வைக்கோல், சீட்ஸு, ஒரு ட்ரைனிங், இது போல் சின்ன சின்ன மெட்டீரியல்ஸ் தான் நீங்கள் வாங்கவே போகிறீங்க. இது ரொம்ப லோ இன்வெஸ்ட்மெண்ட்டு தான். மினிமம் ஒரு 20,000 இருந்தால் நீங்கள் வீட்லேயே மஷ்ரூம் ப்ரொடக்ஷன் பண்ணலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டுக்கு மட்டும் இல்லை, உங்களை சுற்றி இருக்க ஒரு ஸ்ட்ரீட்டுக்கோ நீங்கள் சப்ளை பண்ணலாம். இதன் மூலமாக நீங்கள் எவ்வளோ ஏர்ன் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாதத்துக்கு குறைந்தபட்சம் 10,000 ஏர்ன் பண்ணலாம். இதை வந்து பார்த்திங்கன்னா ஜென்ஸ், மேல், ஃபீமேல்லாம் எந்த அவசியமே இல்லை, யார் வேணாலும் பண்ணலாம். இது ஒரு போர்ஷன். இன்னொன்று எடுத்துகிட்டிங்கன்னா செகண்ட் கான்செப்ட் என்னென்னு பார்த்திங்கன்னா கமர்ஷியலாக பண்ணுறது. நீங்கள் வந்து இருக்கிற இடம் வந்து பார்த்திங்கன்னா கிராமமாக இருக்கலாம், இல்லை நகரமாக இருக்கலாம், இல்லை சின்ன டவுனாக இருக்கலாம், எங்கன்னா இருக்கலாம். பட் உங்களுக்கு தேவையானது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா இடம், இட வசதி 1000 ஸ்கொயர் ஃபீட் இருந்தால் போதும். இதில் உங்களுக்கு எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டியதாக இருக்கும், எவ்வளோ ரிட்டர்ன் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இன்வெஸ்ட்மெண்ட் எடுத்துக்கணும். இன்வெஸ்ட்மெண்ட்டில் மெயினாக வந்து இடம் பிடிக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஷெட்டு தான். இப்போது நான் சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா சிப்பி காளான்ற ஒரு ரகத்தை பற்றி சொல்ல வரேன்னு வச்சுக்காங்க. அதுக்கு என்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 600 ஸ்கொயர் ஃபீட்டில் வந்து சாதாரண ஓலக்கோட்டை இருந்தால் போதுமானது. வேறு என்ன தேவைன்னு பார்த்தீங்கன்னா வைக்கோல் ஒரு 50 கட்டு, அதாவது 1 டன் வெயிட்டுக்கு, ப்ளஸ் சீட்ஸ், மஷ்ரூம் ஸ்பான்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில், அந்த ஸ்பான் தேவை. நீங்கள் தான் ப்ராசஸே பண்ண போகிறீங்க, அதனால் வந்து மேன் பவரோட அவசியம் இல்லை. தேவைப்படுற பட்சத்தில் ஒரு ரெண்டு பேரை வந்து உங்கள் அசிஸ்டண்ட்டாக நீங்கள் வந்து வச்சுக்கலாம். இதன் மூலமாக நீங்கள் வந்து எவ்வளோ டர்ன் ஓவர் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெய்லி 15-20 kg ப்ரொடக்ஷன் பண்ண முடியும். இந்த 1000 ஸ்கொயர் ஃபீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டெய்லி 15-20 கிலோ மஷ்ரூம் வந்து ப்ரொடக்ஷன் பண்ண முடியும். இதன் மூலமாக நீங்கள் டெய்லி வந்து பார்த்தீங்கன்னா 700 ருபீஸ்லேருந்து 1000 ருபீஸ் வரைக்கும் ஏர்ன் பண்ணலாம். அது மட்டும் இல்லை, நீங்கள் 2-3 பேருக்கு வேலை வாய்ப்புன்னு தரீங்க, அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. மஷ்ரூம் பிஸ்னஸ் பண்ண போகிறீங்கன்னா
என்னென்ன விஷயங்கள் வந்து அடிப்படையாக தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல வந்து சொல்கிறது வந்தால் மஷ்ரூம் ஷெட்டு தான் தேவை. ஷெட்டு அதுக்கடுத்து வேறு என்ன தேவை, மிஷினரிஸ் எல்லாம் என்ன தேவைன்னு பார்த்தீங்கன்னா சாப் கட்டர்ஸ்னு சொல்லுவாங்க, அதாவது வந்து வைக்கோல் வெட்டுறதுக்கான ஒரு மிஷினரி. அது மட்டும் இல்லாமல் ஹியூமிடிஃபயர் அல்லது வந்து ஸ்ப்ரேயர்ஸ், மிஸ்ட் ஸ்ப்ரேயர்ஸ்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி விஷயங்கள் தேவைப்படுது. அதுக்கடுத்து ஷெட்டுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஈரப்பதத்தை பராமரிக்கிறதுக்கு சில செட்டப்ஸ் வந்து நம்ம உள்ளே கொண்டு வரணும். அது வந்து கீழே தரைக்கு மணல் பரப்புதாக இருக்கலாம், இல்லை வந்து உள்ளே இன்டீரியரில் நம்ம ஸ்க்ரீனாட்ட கோடி போய் கட்டி அதுக்கு தண்ணி தெளிக்கிறது மூலமாகவும் அந்த ஈரப்பதத்தை உருவாக்கலாம். இதெல்லாம் ஏன் சொல்ல வரேன்னா, இந்த விஷயங்களும் வந்து இதுக்கு தேவைப்படுது. அது இல்லாமல் வைக்கோலை காய வைக்கிறதுக்கு ட்ரையரும் தேவைப்படுது. நீங்கள் வந்து ஆர்கானிக் மெத்தடில், பாயிலிங் மெத்தடில் பண்ணுறதா இருந்தால் ஆட்டோகிளஸ் தேவைப்படும். நீங்கள் என்ன மெத்தடை ஃபாலோ பண்ண போகிறீங்க அதை பேஸ் பண்ணி வேறு எக்யூப்மெண்ட்ஸ் வந்து மாறுபடும். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிலையான பொருட்கள். நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறதா இருந்தால் இந்த விஷயங்கள்லாம் இருந்தால் மட்டும்தான் இதன் தொழிலை வந்து சிறப்பாக செய்ய முடியும். இதுக்கு தேவையான எக்யூப்மெண்ட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த வைக்கோல் வெட்டுற மிஷின் ஒன்று தேவைப்படுங்க, அதுக்கடுத்து ஸ்ப்ரேயர்ஸு, அது இல்லாமல் ட்ரையர்ஸு, இந்த மாதிரி எக்யூப்மெண்ட்ஸ்லாம் நமக்கு தேவைப்படும். தொடர்ச்சியாக மூலதன பொருட்கள் என்ன வந்து நம்ம இதில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டியதாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வைக்கோல், காளான் வித்துக்கள், ஸ்பான்னு சொல்லுவாங்க, இதெல்லாம் வந்து நம்ம என்ன பண்ணுவோம், தொடர்ச்சி ரெகுலராக வாங்க வேண்டிய கட்டாயம் இருக்குது. இதில் அதை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து இந்த தொழிலை வந்து தொடர்ச்சியாக கொண்டு போக முடியும். வணிக ரீதியாக உற்பத்தி செய்யக்கூடிய காளான் வகைகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, முட்டுக்காளான், சிப்பி காளான், பால் காளான், வைக்கோல் காளான், சீடே காளான், கார்டிசிப்ஸ், மிலிட்ரிஸ் இப்படின்னு பல வகையாக காளான் வந்து இருக்குதுங்க. இதை வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து பெரும்பாலும் உற்பத்தி செய்யக்கூடிய இனங்கள்னு பார்த்திங்கன்னா சிப்பி காளான், பால் காளான், முட்டுக்காளான். ஒரிசாவில் வந்து பார்த்திங்கன்னா வைக்கோல் காளான் வந்து அதிகமாக சாகுபடி பண்ணுறாங்க. முட்டுக்காளான்னு பார்த்திங்கன்னா குளிர்ச்சியான பிரதேசத்தில் வந்து அதிகமாக உற்பத்தி பண்ணுறாங்க. எடுத்துக்காட்டால் ஊட்டி, நம்ம தமிழ்நாட்டில் ஊட்டி, அதே போல் இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா இமாச்சல் பிரதேஷ். இதை தவிர்த்து தனியாக ஏசியெல்லாம் போட்டு கூட மஷ்ரூம் வந்து பட்டர் மஷ்ரூம் ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்க. காளான் வளர்ப்பில் பருவம்னு சொல்லலாம், அதாவது வந்து எப்படி நம்ம நெல் பயிரிடும் போது 3 மாதம் பயிர், 5 மாதம் பயிர்னு சொல்கிறோமோ, அதுபோல் வந்து காளான்லேயும் வந்து ஒரு வாழ்க்கை சுழற்சி இருக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வகைக்கு தகுந்த மாதிரி மாறுபடுது. இப்போ சிப்பி காளான் எடுத்துக்கிட்டிங்கன்னா 60-65 நாள் இதோட லைஃப் சைக்கிள். அந்த லைஃப் சைக்கிளோடு நம்ம ரெண்டாக பிரிக்கிறாங்க. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா பூசணம் பரவும் நிலை, ரெண்டாவது வந்து அறுவடை நிலை. இந்த 60-65 பார்த்திங்கன்னா சராசரியாக எதிர்பார்க்கக்கூடிய விளைச்சல் வந்த பிறகு அந்த படுக்கையை எடுத்து நம்ம வந்து மதிப்பு கொடுக்கலாக கூட மாற்றலாம். ரெண்டாவது பால் காளான் எடுத்துட்டிங்கன்னா அது லைஃப் சைக்கிள் 55-60 நாள். இப்படி ஒவ்வொரு வகைக்கும் அதனுடைய பருவம் வந்து மாறுபடுது. இந்தியாவில் பெரும்பாலும் ப்ரொடக்ஷன் பண்ணக்கூடிய ரகங்கள்னு பார்த்திங்கன்னா 3 தான். ஒன்று வந்து பட்டன் மஷ்ரூம், தமிழில் வந்து முட்டுக்காளான்னு சொல்கிறாங்க. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா சிப்பி காளான், இங்கிலீஷில் வந்து ஆயிஸ்டர் மஷ்ரூம் சொல்கிறாங்க. மூணாவது வந்து மில்கி மஷ்ரூம், பால் காளான்னு சொல்கிறாங்க. இந்த 3 வகையான காளானும் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் அதிகமாக ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா சிப்பி காளானும் பால் காளானும் எல்லா ஸ்டேட்டுமே ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்க. முட்டுக்காளான் மட்டும் பார்த்திங்கன்னா குளிர் பிரதேசத்தில் பண்ணுறாங்க. பெரும்பாலும் வளர்க்கக்கூடிய அந்த காளான் ரகங்கள் 3 சொல்லியிருக்கேன். ஒன்று வந்து முட்டுக்காளான், ரெண்டாவது சிப்பி காளான், மூணாவது பால் காளான். இந்த 3 வந்து ஏன் வந்து அதிக அளவு ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு பட்டன் காளான். இந்த பட்டன் காளான் வந்து பார்த்திங்கன்னா பிரிட்டிஷ் பீரியட்லேருந்தே வந்து நம்ம இந்தியாவில் வந்து ப்ரொடக்ஷன் பண்ணதுனால வந்து ஸ்டார்டஸ் பெரும்பாலும் வந்து எல்லாருக்குமே தெரிஞ்ச காளான் வந்து பட்டன் காளான் தான். அது இல்லாமல் அதிகமாக உற்பத்தி செய்யக்கூடிய ரகமும் இது தான். அதனால் வந்து மஷ்ரூம் ப்ரொடக்ஷன்லேயும் வந்து முதன்மையான இடத்தை பெறுறது வந்து பட்டன் காளான் தான். ரெண்டாவதாக வந்து பார்த்திங்கன்னா சிப்பி காளான். சிப்பி காளான் வந்து பார்த்திங்கன்னா கடந்த 40 ஆண்டு காலமாக தான் வந்து உற்பத்தி அளவு அதிகரிச்சுட்டே வருது. இதனுடைய ப்ளஸ் பாயிண்ட்டுன்னு பார்த்திங்கன்னா, நம்ம சாதாரண அரை வெப்பநிலையில் கூட இந்த மஷ்ரூமை ப்ரொடக்ஷன் பண்ண முடியும். அதனால் வந்து இதனுடைய உற்பத்தியும் அதிகரிச்சுட்டு இருக்குது. ரெண்டாவது டிமாண்டும் அதிகரிச்சுட்டு வருது. மூணாவதாக பார்த்திங்கன்னா பால் காளான். இந்த பால் காளானுடைய ஸ்பெஷல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா செல்ஃப் லைஃப், அதாவது தாங்கும் திறன். இந்த மஷ்ரூம் வந்து பார்த்திங்கன்னா 5-9 நாள் வரை கெடாமல் இருக்கும். எல்லா மஷ்ரூம்லேயும் நம்ம ப்ரொடக்ஷன் பண்ணாலும் கூட இதனுடைய ஸ்பெஷல் நம்ம வந்து இதை இந்த விஷயத்தை மென்ஷன் பண்ணலாம். அதாவது வந்து ரொம்ப நாள் தாங்கும், அவ்வளோ சீரும் கெடாது. அது இல்லாமல் 30-35 டிகிரி செல்சியஸ்லேயும் இந்த மஷ்ரூம் வந்து ப்ரொடக்ஷன் பண்ண முடியும். விலை நிர்ணயம் எப்படி செய்கிறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, 1 kg மஷ்ரூம் வந்து மார்க்கெட்டில் வந்து 200-250 ருபீஸ் போகுதுங்க. ஹோல்சேல் ப்ரைஸ் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா சராசரி ஆவரேஜாக 150 ருபீஸ்.
இதுவே வந்து பார்த்திங்கன்னா ப்ரொடக்ஷன் காஸ்ட் வந்து 80 to 90 rupees ஆகுது. பட் வந்து சேனல் படி பார்த்திங்கன்னா ஆவரேஜாக 30 to 40 rupees வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் போகுது. காளான் தொழில் லாபகரமானதான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக லாபகரமான ஒரு தொழில் தான் இருக்குது. எந்த ரேஷியோவில் வந்து லாபத்தை சொல்லலாம்னு பார்த்தீங்கன்னா சராசரியாக 35 to 40% வந்து ப்ராஃபிட் மட்டும் அடங்கிய ஒரு தொழிலாக இருக்குது. நீங்கள் வந்து மற்ற அக்ரி பண்ணாலும் கூட இந்த அளவுக்கு ப்ராஃபிட் வந்து நம்ம எடுக்க முடியாது. இது வந்து அக்ரி பேஸ்டு ஒரு பார்ட் டைம் பிஸ்னஸாக இருந்தாலும் கூட இதில் இருக்கிற இன்கம் வந்து அக்ரி பேஸில் இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். கண்டிப்பாக வந்து ப்ராஃபிட்டபிள் பிஸ்னஸ் தான் இந்த மஷ்ரூம் கல்டிவேஷன்.